அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இஃப்தாருக்கு செய்யக்கூடிய அருமையான டிஷ் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எலும்பில்லாத சிக்கன் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை தண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இது வெந்ததும் நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கணும். இப்போது இதை பவுலில் போட்டுட்டு நான் ஒரு 5 பிரெட்டு மிக்சியில் போட்டு திரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 டீஸ்பூன் சோளா மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு. உப்பு சிக்கனில் ஏற்கனவே போட்டதுனால பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சி ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது நம்ம கையில் உருட்டிக்கிட்டு நமக்கு என்னென்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஷேப்லேயும் ஹார்ட் ஷேப்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது எண்ணெயை காய வச்சு அதில் நாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.